வெல்கம் டு டர்போ டைம் சேனல். இந்த வீடியோவில் ரிலையன்ஸ் ஜியோ ட்ரூ 5G அதை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் 1ஆம் தேதி பிரதமர் வந்து அந்த 5G வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டார், அதை ஃபார்மலாக லான்ச் பண்ணார். ரிலையன்ஸ் ஜியோ வந்து ட்ரூ 5G சர்வீஸ் அதை வந்து முதல்ல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மும்பை, டெல்லி, வாரணாசி, கொல்கத்தா அந்த 4 சிட்டியில் முதல்ல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 5G டேட்டா சர்வீசஸில் அன்லிமிட்டட் 5G டேட்டா கொடுக்கறதுல 1 GBPS ஸ்பீடு, அதாவது ஒரு செகண்டுக்கு 1 GB ஸ்பீடு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் வந்து ரிலையன்ஸ் ஜியோ தான் உலகத்திலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு சர்வீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறதுன்றாங்க. ரிலையன்ஸ் ஜியோ தான் 5G வேர்ல்டு லீடராக இருக்கும், வேர்ல்டுலேயே நம்பர் 1 சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. தசரா அன்னைக்கு அதாவது புதன்கிழமை 5G சர்வீஸு மும்பை, டெல்லி, கொல்கத்தா, வாரணாசி அந்த 4 சிட்டியில் மட்டும் பேட்டா ட்ரையல் அப்படின்னு சொல்கிறாங்க லான்ச் ஆகுது அப்படின்றாங்க. மற்ற மாநகரங்களுக்கும் வெகு சீக்கிரமே அறிவிக்கப்படும் அப்படின்றாங்க. எல்லாம் தயாராகிட்டு இருக்குது, ரெடி பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்றாங்க. இந்த நகரங்களில் அந்த நெட்ஒர்க் கவரேஜ் ஃபுல்லாக ரெடி ஆகிற வரைக்கும் இந்த பேட்டா ட்ரையல் கொடுப்போம், சப்ஸ்டான்சியலி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஃபுல் ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஃபுல்லாக பெஸ்ட்டு கவரேஜ் ப்ரொவைட் பண்ணிடுவோம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸு ஒவ்வொரு கஸ்டமருக்கு கொடுப்போம், நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம் அப்படின்றாங்க. அப்புறம் ஜியோ வெல்கம் ஆஃபர் அப்படின்றாங்க. அதை வச்சு 4G சிம் வச்சுருக்கவங்க வேறு சிம்மு வாங்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதையே 5G சிம்மாக அப்கிரேட் பண்ணிடுவோம், சர்வீஸை வந்து அப்கிரேட் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஜியோ கம்பெனி வந்து ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர், எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம், கொலாபரேஷன் பண்ணி அவங்க சர்வீஸை வந்து மேம்படுத்துறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க. முகேஷ் அம்பானி மகன் ஆகாஷ் அம்பானி, அவர் தான் ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிட்டெடுக்கு சேர்மனு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜியோ வந்து ஆம்பிசியஸ் பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்குது, 5G ஃபாஸ்டஸ்ட் எவர் 5G ரோல் அவுட்டு, அந்த பிளானை வந்து நம்ம நாடு மாதிரி மிகப்பெரிய நாடுக்கு ரொம்ப ஆம்பிசியஸாக பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. 5G ப்ரிவில்லேஜ்டு கிளாஸுக்கு மட்டும் கிடையாது, இல்லை பெரிய மாநகரங்களில் வசிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் உள்ள எவ்ரி சிட்டிசன் எல்லா குடிமகனுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லா பிஸ்னஸ்க்கும் அக்ராஸ் இந்தியா இது போய் சேரணுன்றதா குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே, அதாவது 2023 முடிகிறதுக்குள்ளே பட்டி தொட்டியெல்லாம் இந்தியா முழுக்க ஒவ்வொரு ரிமோட் பிளேஸுக்கும் போய் சேர்த்துருவோம் அப்படின்றாரு. 5G சர்வீசஸை அதோட பலனை கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 5G சிறப்புகளை என்ன சொல்கிறாங்கன்னா, ஜியோ ட்ரூ 5G அப்படின்றது ஒரு அட்வான்ஸ்டு 5G நெட்ஒர்க்கு, அது வந்து 4G நெட்ஒர்க்கை டிபெண்ட் இல்லை, இண்டிபெண்ட்டாக இருக்குது, 4G நெட்ஒர்க்கை சார்ந்து இல்லை அப்படின்றாங்க. அதில் உள்ள பவர்ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா, லோ லேட்டன்சி, மாசிவ் மெஷின் டு மெஷின் கம்யூனிகேஷன், 5G வாய்ஸு, எட்ஜ் கம்ப்யூட்டிங், நெட்ஒர்க் ஸ்லைசிங் அப்படின்றாங்க. அதெல்லாம் டெக்னாலஜி மேம்பாடு, அதை விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. 4G விட பன்மடங்கு உயர்ந்தது அப்படின்றாங்க. அப்புறம் 700 MHz, 3500 MHz, 26 GHz பேண்ட்ஸு எல்லாத்துலேயும் லார்ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆஃப் வயர்லெஸ் ஸ்பெக்ட்ரம்ன்றாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றாங்க. ஜியோ தான் ஒன்லி ஆப்ரேட்டர் அந்த 700 MHz லோ பேண்ட் ஸ்பெக்ட்ரத்துக்கு. ஜியோ தான் இருக்கிறதுலையே ஒன்லி ஆப்ரேட்டர் டு என்ஷூர் டீப் இன்டோர் கவரேஜ் அப்படின்றாங்க. 700 MHz லோ பேண்ட்லேருந்து 26 GHz பெரிய பேண்டு வரைக்கும், அதிகப்படியான பேண்ட் வரைக்கும் கவரேஜ் கொடுக்குது அப்படின்றாங்க. அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஜியோ ட்ரூ 5G வந்து இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எல்லா ஃப்ரீக்குவென்சியும் கம்பைன் பண்ணி சிங்கிள் ரோபஸ்ட் டேட்டா ஹைவே அப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆஃபர்ஸ் அன் அன்பேரலல்டு காம்பினேஷன் ஆஃப் கவரேஜ், கெப்பாசிட்டி, குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி அப்படின்றாங்க. ஏற்கனவே 42 கோடி யூசர்ஸ் இருக்காங்க ஜியோவுக்கு. அந்த 5G ஸ்பீடை வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷனை டிஜிட்டல் சொசைட்டிக்கு ரொம்ப சீக்கிரமாக கொண்டு கொடுத்துரும் அப்படின்றாங்க. அக்ராஸ் எஜுகேஷன், ஹெல்த் கேர், அக்ராஸ் அக்ரிகல்ச்சரல் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ் என்டர்பிரைசஸ், ஸ்மார்ட் ஹோம்ஸ் அண்ட் கேமிங் இம்பேக்டிங் 1.4 பில்லியன் இண்டியன்ஸ், எல்லாத்துக்குமே டிரான்ஸ்ஃபார்மேஷனல் சேஞ்சஸ் வரும் அப்படின்றாங்க. அப்புறம் பேட்டா ட்ரையல் ஆஃபர் அப்படின்னு சொன்னோம்னா,
எல்லாருக்கும் உடனடியாக கிடைக்காதுன்றாங்க. அந்த நாலு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வேண்டமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கும்ன்றாங்க. அதனால் நம்ம சைடு இருந்து பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் பண்ணிடுவாங்க, அவங்களே பண்ணிடுவாங்க. ஸ்பெஷலாக பிளான் ஒன்றும் கிடையாது, அது அன்லிமிட்டெட் அந்த டேட்டா வந்து 1 GBPS ஸ்பீடில் அன்லிமிட்டெட் 5G டேட்டா கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்கிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றும் ப்ரொசீஜர் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆயிரும் அப்படின்றாங்க. அந்த கவரேஜ் இருக்கிறதுக்கு இருக்கிற ஊரில் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் அப்படின்றாங்க. ரேட்டு பிளானு டேரிஃப் பிளான் எதுவும் இன்னும் சொல்லலை, அவங்க ட்ரையலில் தான் இருக்குதுன்றதுனால இன்னும் பிளான் சொல்லலை. இப்போதைக்கு யார் யாருக்கு அவைலபிளாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண பிறகு அவங்க ரேட் சொல்லுவாங்க, அது வரைக்கும் ஃப்ரீ தான், புதுசாக ரேட் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அந்த லான்ச் பண்ணியிருக்கிற 4 மாநகர்லேயும் எல்லாருக்கும் உடனடியாக கிடைக்காது, செலக்ட் பண்ணி கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும், போக போக தான் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றாங்க.